வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிலாரசிகன் பேசுகிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டிருந்தாங்க, சார் உங்கள் சிஸ்டம் மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, எங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுது, நீங்கள் ஆல்பம்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுறீங்க, எங்களால் அந்த மாதிரி முடிக்க முடியல, அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவரும் நான் ஐசா வந்தால் வச்சுருக்காரு, நானும் ஐசா வந்தால் வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ஒரே கிரேடு தான் சிஸ்டம், அவருக்கு ஸ்லோவாக இருக்குது, எனக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது, என்ன ரீசனாக இருக்க முடியும் நினைக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஃபரன்ஸை கரெக்டான முறையில் செட் பண்ணி வைக்கிறது இல்லை யாருமே. ஃபோட்டோஷாப் யார் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்க என்ன வச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பேர். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸை நாமளே செட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பண்ணால் மட்டும்தான் வேலையை வந்து ஸ்பீடாக மாதிரி முடிக்க முடியும், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக முடியும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 1236ன்ற சைஸில் ஒரு இமேஜை நான் எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடய எம்பி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 332 MB இருக்குது, 332 MB இருக்குது. இந்த ஃபைலை ஒரு மினிமம் i3ல ஓப்பன் i3 சிஸ்டம் மிஷினில் ஓப்பன் பண்ணால் கூட குறைஞ்சது ஒரு 20 seconds ஆகும் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதோட கரெக்டான ப்ரிஃபரன்ஸை நம்ம ஃபோட்டோஷாப்பில் செட் பண்ணாது தான் முதல் காரணமாக இருக்க முடியும். நம்ம ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா அது எத்தனை எம்பி உள்ள ஃபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 3 seconds ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணி 3 seconds சேவ் பண்ண முடியும். அது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இமேஜ் நான் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அதை திறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு 3 seconds தான் தேவைப்பட்டது. இதை சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு 3 seconds தான் ஆகும். இது எத்தனை எம்பியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு என்னோடய கீபோர்டில் Ctrl+K அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் யூஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 அமௌண்ட்டு தான் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும் உங்களுடைய ரேம் அவைலபிள் ரேம்லேருந்து. நீங்கள் என்ன மாதிரி ரேம் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ எம்பி வச்சுருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஒரு 1/3 அமௌண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கும். நீங்கள் சாம்பிளுக்கு ஒரு 16 GB ரேம் யூஸ் பண்ணுற மாதிரியாக இருந்தால் உங்களுக்கு 14 GB தான் உள்ளே காட்டும். நீங்களே அதை கஸ்டமைஸ் பண்ணி சேவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு சாம்பிளுக்கு சொல்லணும்னா லேட் ஃபோட்டோஷாப் யூஸ்டுன்னு 13 GB, அதாவது 14 GB கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நியர் அபவுட் கிட்ட. ஓகே, இப்போ செட் பண்ணி வச்சாச்சு. இப்போது உங்களுடைய முழு ரேமும் ஃபோட்டோஷாப்புக்கு வேலை செய்ய தயாராக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச் டிஸ்கஸ் அப்படின்ற ஒரு விண்டோக்குள்ள உங்களுக்கு எல்லா சி மட்டும்தான், உங்களுக்கு டிஃபால்ட்டாக சி மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும், இது எல்லாமே டிசெலக்டில் இருக்கும். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணதுலேருந்து நீங்கள் வேலை செய்கிற வரைக்கும் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபைலை டெம்பரவரியாக ஒரு இடத்துல வச்சுருக்கோம். சியில் டெம்ப்ன்ற ஒரு ஃபைல் ஒரு ஃபோல்டருக்குள்ளே டெம்பரவரியாக வச்சுருக்கோம். இது உங்களுடைய சியோட மேக்ஸிமம் கேபிலிட்டி ரீடிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிஸ்டம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்க்ராச் டிஸ்கஸை எல்லா டிஸ்க்குக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1 GB ஃபைலை கூட ஹேண்டில் பண்ணலாம். அந்த 1 GB எத்தனை டிஸ்க் இருக்கோ அத்தனை டிஸ்க்குக்கும் ஷேர் பண்ணி டிவைட் பண்ணி கொடுத்துரும். இப்போ உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அந்த மாதிரி தான் கம்மியாக தான் இருக்கும் அண்டு ரீடு வெளியே வர்றது. இப்போது இதில் உங்களுக்கு 1000 times அண்டு ரீடு பண்ணலாம். இதை நீங்கள் ட்ராக் பண்ணி 1000 times செட் பண்ணி வச்சுக்கிங்க. என்னோட ப்ராசஸரோட கேச் லெவல் வந்து 8, அதனால் என்னுடைய முழு கேபிலிட்டி நான் பயன்படுத்துகிறேன். இதில் இருக்கிறது டிஃபால்ட்டாக 4 இருக்கும், நீங்கள் 8 மாற்றி வச்சுக்கிங்க, உங்கள் சிஸ்டம் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்யும், மெமரி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் கேச் டைல் சைஸ்ன்றதை உங்களுக்கு 10 about கிட்ட உங்களுக்கு கேவாக மாற்றி வச்சுக்கிங்க. உங்களுடைய கிராஃபிக்ஸ் கார்டு உங்களுடைய கேச் லெவலை நல்லாவே பர்ஃபாமன்ஸ் பண்ணும். அடுத்ததான் இந்த யூஸ் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் அப்படின்றது அன்டிக்கில் இருக்கும், இதை கண்டிப்பாக டிக் வச்சுங்க. டிக் வச்சுட்டு அட்வான்ஸ்டு செட்டிங்ஸுக்குள்ளே போயிட்டு யூஸ் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர் டு ஆக்சிலேட் கம்ப்யூட்டரேஷன் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஓப்பன் சிஎல் கார்டாக இருந்தால் ஓப்பன் சிஎல் டிக் வச்சுட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கோம். இதை ஆன்டி அலைசிஸ் கைட்னஸ் இந்த பார்த்து கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போது உங்கள் சிஸ்டம் கிட்டத்தட்ட ஒரு 1 GB ஃபைலை கூட எடுத்து வேலை செய்ய தயாராக இருக்கும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. சேவ் பண்ணிட்டு உங்களுடைய விண்டோவில் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸில் இப்போ நீங்கள் சேவ் பண்ண ப்ரெஃபரன்ஸை கரெக்டாக சேவில் இருக்கணும்னா நீங்களாக ஒரு புதுசாக ஒரு ஒர்க் ஸ்பேஸை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. ஒர்க் ஸ்பேஸ், நியூ ஒர்க் ஸ்பேஸ், சும்மா சாம்பிளுக்கு 0000007 சொல்லி கீபோர்டு மெனு எல்லாமே சேர்த்து சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்படி நம்மளுடைய ப்ரெஃபரன்ஸை சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி, 1 GB ஃபைலாக இருந்தாலும் சரி, அது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 3 or 4 seconds தான் ஆகும். அதை சேவ் பண்ணுறதுக்குமே சரி, நீங்கள் என்ன மாதிரியான எடிட் கூட பண்ணீங்க, எத்தனை லேயர் வேணாலும் சேர்த்துங்க, ஜஸ்ட் ஒரு 3 or 4 seconds குள்ளே நம்மளுக்கு
சேவ் பண்ணி முடிக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு ப்ரிஃபரன்ஸை செட் பண்ணி நம்ம லைஃப்பில் டைமை நிறைய சேவ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷம் உங்க கூட அந்த விஷயம் இந்த மெசேஜை ஷேர் பண்ணதுக்கு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.